இதயத்தின் விளிம்பு வரை ததும்புகின்றாய். இரவு பகல் இடையின்றி அரும்புகின்றாய். சதை எலும்பு குருதியெல்லாம் கலந்து விட்டாய். சபைகளிலே தலை நிமிர்ந்து நடக்க வைத்தாய். கதை சொன்னாய், கானமுடன் கவிதை தந்தாய், கண்ணில் ஒளி மின்னலாக கனலுகின்றாய். இதைவிடவும் எனக்கு என்ன வேண்டும் தாயே, என்றென்றும் துணை இருக்க வேண்டும் நீயே என்று தமிழை வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வணங்கி, வைத்தியலிங்கன் ஐயா அவர்களை வணங்கி, டாக்டர் சுந்தரை வணங்கி, வணக்கம் வணக்கம். இந்த மிக மிக முக்கியமான ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். சுந்தரரின் இதை இறுதி பாடல் என்று சொல்ல விரும்பவில்லை, நிறைவு பாடல் என்று சொல்வதே பொருத்தம் என்று நினைக்கிறேன். திருநொடித்தான் மலை. நொடித்தான் மலை என்பதற்கு ஒரு தனி பொருள் உண்டு. கையில மேலேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. நொடி பேசுதல்னு ஒரு பழக்கம் உண்டு. என்ன நீ பாட்டு நொடி பேசிக்கிட்டே இருக்க, ஒரு குறிப்பு பொருளை உடையது நொடின்னு பேர். கிராமங்களில் வழங்குது, நொடி பேசுகிறான் அப்படின்னு, அதுதான் நொடித்தான். அவன் என்னன்னா, இப்படி கையை வச்சுக்கிட்டு சில வார்த்தைகள் சொன்னான். அது உபதேச வார்த்தைகள். பரமேஸ்வரன் கைலாய மலையில் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் உமாதேவிக்கும் கணநாதருக்கும் முருகனுக்கும் பல தடவைகளில் பரத உபதேசம் பண்ணியிருக்கான். அதனால அது நொடித்தான் மலை. அதாவது ஓரிரு வார்த்தைகளில் சொல்லிவிடுவான், சில சமயம் மௌனத்தினாலேயே சொல்லுவான். அதனால நொடித்தான் மலை என்று அதுக்கு ஒரு பேர். ஆஹா, அங்கே நிகழ்ந்த இந்த பாடல். ஆமாம். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ. அது என்ன பாடல்கள்னு அர்த்தம், என்ன பாடல், நான் என்ன பாடல், எத்தனையோ என்ன பாடல் பாடல் பாடியிருப்பேன், என்ன பாடல் பாடி, என்ன பாட்டு பாடியிருப்பேன், எவ்வளவு பாட்டு பாடியிருப்பேன். நாயினேனை பொருட்படுத்துவான் என்னை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த உடம்போட கைலாயத்து போறார். இந்த ஊன் மனித உடம்பிலிருந்து தோன்றிய ஒன்று அல்ல, போ சிவ உடம்பாக மாறியிருக்கு. அந்த உயிர் சிவத்தோட கலந்திருக்கு. இப்போ இது அவர் சேரமன் பெருமாள் அவரோட தங்கின்னு இருக்கும் போது வந்ததா? ஆமாம், அரண்மனையில் இருக்கார் ரொம்ப நாள், விருந்தினராக இல்லை, அவருடைய உடன் உறைபவராக அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இவருக்கு முன்னால் எழுந்திருந்து இவருக்கு கோயிலுக்கு போயிட்டார். முன்னாள் பக்கத்தில் தான் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வணங்கி விட்டு வெளியில் வந்தால் வெள்ளை யானை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இது என்னடா வெளியில் வர்றார், சுவாமி அருளிப்பாடாக இருக்கு அப்படின்னு பணிந்து ஒரு பூதகணம் சொல்லிட்டு, ஆஹா நமக்கு பெருமான் அழிப்பதற்கு அவருடைய வாகனத்தை அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த வெள்ளை யானை என்பது ஆயிரங்கோட்டு யானை, அவன்தான் ஏறுவான். ஆயிராவதம் மாதிரியா? ஐயராவணம்னு பேர். ஓ, ஐயராவணம் ஏறாது ஆனேரேறி அமரர் நாடாள அதே ஆறுவராண்ட என் ஐயராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்பர் சுவாமிகள். இது ஐயராவணம், ஆயிரங்கோட்டு யானை, ஆயிரம் கொம்பு இருக்கு. தான் ஏறுகிற யானை தன் நண்பனுக்கு தோழனுக்கு கொடுத்து அனுப்பிச்சான் பரமேஸ்வரர். எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க, மற்றவங்களுக்கு அந்த கௌரவம் கொடுக்க மாட்டானே தோழன். அதனால வளம் வந்து மேலே ஏறினார். ஏறி அப்படி உட்கார்ந்த உடனே வெள்ளை யானை பறக்க ஆரம்பிச்சது. ஆரம்பித்த உடனே ஆஹா நிறுத்துப்பான்னு சொல்லப்படாது, பரமேஸ்வரன் கட்டளை நேரவான்னு. அவன் உள்ள எனக்கு தெரியல, நண்பனை விட்டுட்டு வந்துருமே. இப்போ பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார் சேரமான் பெருமாள், விரிவாக பண்ணுகிறவர். பண்ணுகிற பொழுது அவர் நினைப்பது இவருக்கு தெரிகிறது மனசில், ஆஹா நம்முடைய தோழர் கைலாயத்துக்கு எழுந்தருள்கிறார், அவரை விட்டுட்டு நாம் இருக்கலாமா இங்கே, நம்ம என்ன பூசைன்னு பூசையை நிறுத்தினார். வேகமாக வந்தார், வாசலில் பட்டத்து குதிரை நிற்குது, வெள்ளை குதிரை, அதனுடைய வலது காதியில் சிவ பஞ்சாட்சரத்தை ஓதினார், அது பறக்க ஆரம்பிச்சது. அதை வலம் வந்து மேலே ஏறி உட்கார உட்கார்ந்தார், நேராக உட்கார்ல எதிராக உட்கார்ந்தார். எதிராக உட்கார்ந்தார்னா ரொம்ப வேகமாக போகிறது, ஞான வேகத்தை விட இந்த குதிரை வேகம் அதிகம். அதை ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுகிறது, அப்படியே சுற்றுகிறார். வலம் வந்தார், சுந்தரமூர்த்தி போகிற யானையை சுற்றி வந்தார். இந்த எதிரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறார், யானைக்கு முகத்துக்கு முதுகு காட்டி உட்கார்ந்துருக்கார். இப்போ
உட்கார்ந்து அவரை தொழுதபடியே கைலாயத்துக்கு போனார். அதை அழகாக சித்தரித்திருக்கலாம். தஞ்சை பெரிய வயலில் இந்த பெருவிடையார் இருக்கிறாரே, அவரை சுற்றி ஒரு சின்ன பிரகாரம் இருக்கு, அந்த பிரகாரத்தில் இதை சித்தரித்திருக்கலாம். எங்கள் ராஜராஜ சோழ பெருமான் ரொம்ப அழகு அப்படி ஈடுபட்டிருக்கலாம். அது சுவாமிக்கு என் உயிர் தோழனுமாய் தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் பண்ற தில்லுமல்களுக்கெல்லாம் உடனாக. ஆனா அதுக்கு முன்னாடி ஏ இசையாய் இசைப்பயனாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, இதை கேட்பதற்கு முன், இந்த விளக்கத்தை கேட்பதற்கு முன், இந்த பாடலை டாக்டர் தான் பாடியிருக்கிறார், அதை கேட்போமா? தானியனை முன்படைத்த ஆகிரி ராகம். ஆகிரி ராகம் அது பஞ்சமம் என்று சொல்ல, பஞ்சமம் பண். திருச்சின்றம்பலம் தானனை முன் படைத்தானனை முன் படைத்தானனை முன் படைத்தான் பொன்னடிக்கே தானனை முன் படைத்த திருச்சின்றம்பலம். இப்ப டாக்டர் ஒரு கேள்வி கேட்டார் உங்களை, ஏழு இசையாய் இசைப்பயனாய். ஏழு இசையாய் இசைப்பயன, இசை என்பது நரம்பு, நரம்புனா ஸ்வரம். ஸ்வரத்துக்கு நரம்புன்னு பேர், ஏன்னா ஒவ்வொரு நரம்பா தெரித்து எழுப்புவதனால அதுக்கு நரம்பென்றும் பெயர், அதே போல இசை என்றும் பெயர். அதனால் ஏழு இசையாயினா ஏழு ஸ்வரங்களாக அவன் இருக்கிறான், இசை பயனாக இருக்கிறான். அதாவது நிழல் இருந்தால் நிழல்லேருந்து நாம் பெறுகிற குளிர்ச்சி அதனுடைய பயன் இல்லையா? ஆமாம். சங்கீதத்தினால நமக்கு என்ன பயன் ரெண்டாகவும் இருக்கிறான். அதில் ஏழு இசையாக அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஸ்வரம் ஏழா ஏழாது பொதுவாக ஏழு ஸ்வரங்கள், சரிகமபதனி,
நீங்க சொல்றீங்க கலையறு குழல துத்தங்கை கிளை இழையினோட. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இப்ப ஒரு ஒலிக்கின்ற சுருதியை மறந்துருங்க. நான் சொல்றேன், அது என்ன சொல்றேன், எனக்கு ஆதார சுருதியில் ரிஷபம் நான் எனக்கு சஜ்ஜம் உங்களுக்கு தான் ரிஷபம். அது சரி, ஆமா இல்லையா? ஆமா, எனக்கு சஜ்ஜமா இருக்கிறது உங்களுக்கு ரிஷபம், இன்னொருத்தருக்கு அதுக்கு ஆதாரமாக கூட இருக்கும். ஏன்னா அதனுக்கு ஆதார சுருதி எதுவோ அதை வைத்து கொண்டு தான் அவன் கணக்கு போடும். எங்கிருந்து எது துவங்குமோ, யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும், அதுதான் பரமேஸ்வரர் ஏழு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இதை இது ஒன்றுன்னு சொல்கிறோம். இப்போ திசை இருக்குது, திசை இது கிழக்குன்னு சொன்னால் எதை வச்சு கிழக்கு? உங்களுக்கு நான் வந்து வலப்பக்கமாக இருக்கேன், இவருக்கு நான் முன்பக்கமாக இருக்கிறேன், இங்கே எனக்கு பின்னால் இருக்கிறவருக்கு நான் முன்பக்கமாக இருக்கிறேன், இவருக்கு எதிர்பக்கமாக இருக்கிறேன். அதனால இந்த பக்கம் என்பது வலது இடது ஒன்றுமே கிடையாது, ரிலேட்டிவ் தான், குறிப்பிட முடியாது. கடவுள் இன்ன தன்மையன் என்று அறியோனா எம்மானே, அவர் சொல்லுகிறார் பெண் ஆண் அலின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வைப்படிந்த கண்ணாளும் தானும் வார்சடையான் உப்புடைய நல்லன் ஓர் ஊர நல்லன் ஓர் ஓம நில்லி, ஒரு ஓமையெல்லாம் காட்ட முடியாது. ஓர் ஊர நல்லன் ஓர் ஓம நில்லி, அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டொழாது. அதனால இன்ன ஸ்வரம் இல்லையா, ஒன்றுக்கு இன்னொன்றாகவும் இருக்கும், எல்லாமே ரிலேட்டிவ். அதனால இது கண்டுபிடிக்க முடியும், ஆதார சட்டம் இருந்தாதான் அதுக்கேற்ற மாதிரி ரிஷபமும் காந்தாரமும் மத்தியமும். ஆமாம், அது நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து அது வந்து ஏழுசை என்பது நாம் நினைக்கின்ற வண்ணமாக இருப்பது கடவுள், அதான் ஏழிசையாய் இசைப்பயனாய் இசைப்பயனாய். அதோடு இல்லை, ஒன்று பலவாக விரிகிறது. ஏகமேவ பிரம்மா இல்லையா, ஒன்று பரம்பொருள், ஒன்று பரம்பொருள். அப்போ இது மொத்தம் எத்தனை திசை சொல்கிறோம் நாம? நம்ம வீட்டே பாருங்கள், நாலுங்கிறோம் எட்டுங்கிறோம் பத்துங்கிறோம், பத்து தான் நாலுங்கிறோம், அதே எட்டாக சொல்லலை, பதினாறு சொல்லலாம், அதை சரியாக டிவைட் பண்ணால் பதினாறு, பதினாறு முப்பத்தி ரெண்டாக பண்ண முடியாது, முடியும் அறுபத்தி நாலால் முடியும் இல்லையா? இன்னொன்று நுட்பமான திசைகளாக பிரிக்கலாம் இல்லையா? அதை வச்சுக்கிட்டு தானே உங்களுக்கு வந்து நீங்கள் விண்கலங்கள்லாம் அனுப்புகிறீங்க, செவ்வாய்க்கு அனுப்புகிறீங்க, அதுக்கப்புறம் வீலஸுக்கு அனுப்புகிறீங்க, சந்திரனுக்கு அனுப்பியிருக்கீங்க இல்லையா? ரொம்ப நுட்பமாக கணக்கு போடுகிறார்கள். ஆமாம், ஒரு சின்ன விழை தப்பினாலும் போச்சே, செயல்படவில்லை அப்படிங்கிறோம், திருப்பி வரவழைக்கிறோம், இல்லைன்னா கடலில் கொண்டு போய் தள்ளிவிடுறோம் அல்லவா? அதுபோல் மிக நுட்பமாக இருக்கிறது அல்லவா? அதனால் அவனே பலவாக விரிகிறான், பல அம்சங்களாக விரிகிறான். ஒரு ரிஷபத்தை நீங்கள் வந்து குறைச்சி பிடிக்கிறீங்க, கூட பிடிக்கிறீங்க, ஒரு காந்தாரத்தை பெரிய காந்தாரம் சின்ன காந்தாரங்கிறீங்க, அதை விட குறைச்சலாக செய்யலாம், அனுபவத்தில் இன்னும் குறைக்கிறீங்க. ஆமாம், வராளி காந்தாரங்கிறீங்க, அது தோடி காந்தாரங்கிறீங்க, அதையும் குறைக்கிறீங்க. அதுபோல் மிக நுட்பமாக இருக்கிறவன், ஒன்றை ஒன்று பலவாக விரிகின்றவன், பல ஒன்றாகவும் ஆகிறவன். அதனால் அதை சொல்கிறார் விப்ரா பகுதா வதந்தி, அதையே பலவாக சொல்லுகிறார்கள். ஏகமேவா, ஒன்றையே நீங்கள் பலவாக சொல்லுகிறீர்கள், அதுதான் கணக்கு. இப்படி இன்னும் விரித்து கொண்டே போகலாம். இன்னொன்று இது என்ன ஸ்தாயில இருக்கு? நீங்க ஸ்தாயி சொல்றீங்க, இது என்னது? என்ன ஸ்தாயி? மத்தியஸ்தாயின்னு சொல்ல, மத்தியஸ்தாயின்னு சொல்றேன், என்ன கேட்டல கீழே போகுது, மந்திரஸ்தாயின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கூட போகும், எனக்கிட்டல ஒரு பெரிய தழல் உருவம் நின்னது, இதை யாரு அடிய முடிய பார்க்கிறாங்களோ அவங்க தான் பெரியவர். ரெண்டு பேரும் வந்தான், ஒருத்தன் என்ன பண்ணா பன்றி உருவம் எடுத்துக்கொண்டு
அந்த அடியை தொலைச்சி 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 போனான். கொம்பு தேஞ்சது தான் மிச்சம். சக்ஸஸ்ஃபுல் ரிட்ரீட் வந்துட்டான். அதே போல் மேலே முடிய பார்க்குறேன்னு போனவன் அண்ணன் பறவை வடிவம் எடுத்துக்கொண்டு பறந்து 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 போனான். அன்னமாவி சிம்பு பறந்து அயன் தேட போனால் சிறகு களைச்சது தான் மிச்சம். இனிமேல் ஒரு அடி பறக்க முடியாதுன்னு திரும்பி வந்துட்டான் இல்லையா. அதுபோல் திரும்பிதான் வரணும் நான் இல்லைன்னா சரிய பெரிய வித்வான்கள் அப்படி கையை காட்டி விடணும். அது மாதிரி தான் வேதங்கள் கையை காட்டி விட்டுருது இல்லையா. வேதங்கள் கையை காட்டி விட்டன, அவைகளே அறியலை. வேதங்கள் அறியலைன்னா அதான் அர்த்தம். இதை நீங்கள் சங்கீதத்தை விட வேறு எந்த உதாரணத்தினால விளக்க முடியும்? எழுசை வைத்து தானே விளக்க முடியும். சனி விஷ்ணுமூர்த்தி கீழே போகிறார் வராகமா தொலைச்சி 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 விட்டலை, திரும்பி வந்துட்டார். அதுதான் சிவலிங்க வடிவமாக நம்ம லிங்கோத்பவ மூர்த்தியில் கோயிலில் பார்க்குறோம் அல்லவா. இந்த அமைப்பை நீங்கள் இதை தவிர வேறு எதில் வச்சு காட்ட முடியும்? சங்கீதத்தை தவிர இல்லையா. அதான் எழிசையாய். ஐயா எழிசையாய் சொன்னீங்க, இசைப்பயனும் சொன்னீங்க. ஆமாம். சுந்தரரால் விளைந்த பயன் என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியும். சுந்தரரால் விளைந்த பயன் என்ன? கடவுளே நீங்கள் என்னமோ எட்டாத உயரத்திலலாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வந்து வேலை பார்க்கணும். கண்ணன் என் தோழன், அதே சமயத்தில் அவன் என் ஆண்டான் தான். ஆண்டான் இருந்தாலும் சொன்னீங்க என் சேவகன் இல்லையா. அதுதான், அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். பாரதியை விட அதை இதை ரொம்ப இன்னொருத்த விளக்கமாக சொல்ல முடியும். போருமே ஒரு பழமொழி உண்டு ஐயா தெலுங்கில், சொல்லுங்க. கூப்பிட்டா என்னன்னு கேட்குறவனுக்கு பேர் தான் கடவுள் அப்படின்ட்டு. பிலிஸ்தே பழுத்துனவாடே பகவந்த் பகவந்த். அது அதுதான் சுந்தரர் செய்ததோ. ஆமா, அவர் கூப்பிடுறாரு பித்தா பேயன்னு கூப்பிடுறாரு, ஓடி வர்றான். பித்தானு கூப்பிடுறாரு விருதாயலத்தில் பொன் கட்டார் கொடுத்தான் கடவுள். அதை கொண்டு போய் ஆற்றுல போட்டுவிட்டு இதை எனக்கு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொடு செய்து கொடுத்தாரு. ஆமா பண்றே. ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம். அவ திட்டுறா உமக்கு அறிவு இருக்காங்க. என்ன பரமேஸ்வரன் பொண்ணை கட்டி விட்டு ஆத்தில போட்டுவிட்டு இங்க வந்து குளத்துல தடுறீர 45 miles அப்புறம் நடக்கிற காரியமானு கேட்டான். பறவை இவள் வாடுகின்றாள் அடியேனிட்டு அளங்கடவேன்னு கேட்கிறாரு பரமேஸ்வரன். அதை எடுத்து கொடுக்குறான். இந்த மாதிரி தோழன் பண்ற தில்லு முல்லுக்கு அத்தனைக்கு பொய் சத்தியம் பண்றதுக்கு உடந்தேன் இல்லையா. இத்தனையும் பண்ணுகிறான். கடவுள் இருந்து எங்கேயோ இல்லைங்க. நம்ம நினைச்சா அவன் நமக்கு எல்லாத்தையும் செய்வான். அடியவனாக இருந்து செய்வான். ஐயா இப்போ அப்பர் சுவாமிகள் சம்பந்த சுவாமிகள் மாதிரி சுந்தர சுவாமிகளை ஏதாவது சமுதாயத்துக்கு செஞ்சிருக்காரா? போராளியாக சமுதாய நலன் கருதி செய்த செயல்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு டாக்டர். அவருடைய வரலாற்றில் சொல்லப்பட்டது பூரா அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை பண்ணினார், சாப்பாடு போட்டார். ஆங்காங்கே போய் சமய பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அதை அப்பர் சுவாமியும் சம்பந்த சுவாமியும் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னால் வந்ததுனால எதிர்கட்சியை கூப்பிட்டு அவனை மறுத்து அவனை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஒன்று இரண்டு இடங்களில் குறிப்பிடுகிறார், இல்லாமல் இல்லை செய்கிறார். ஆனால் போராட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஒன்று இரண்டு இடங்களில் தமிழை முன்னிறுத்தி பேசுகிறார். நமனந்தியும் கரும வீரன்னும் தருமசேனும் என்றிவர் குமணமாமலை கூறுபோல் நின்று தங்கள் கூரை ஒன்று இன்றியே ஞமணஞானோணம் என்று ஓதியாரையும் நாணிலாது அமணரால் பழிபூடகரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே. இது அடிகளாகிய அடிகள் திருப்பதிகத்தில் வருகிற ஒரு பாட்டு. நமன நந்தி கரும வீரன் தரும சேன, இந்த நந்தி வீரன் சேன இதெல்லாம் கணங்கள்,
சமணர்களுடைய மடங்களுக்கு பேர். இப்போ நம்ம அதில் வந்து சரஸ்வதி ஆனந்தா அப்படிலாம் துறவிகள் பேர் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சிஷ்ய கடங்கள் சேனை நந்தி வீரன் அப்படிலாம் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணால் அது பிராகிருதத்தையும் பாலியையும் தான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அது காதுக்கு கமணங்க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 ணங
போல இருக்கும். இந்த கால சூழ்நிலையில் என் மனது ஒப்பாது எனக்கு. ஆனால் அந்த கால சூழ்நிலையில் வேண்டி இருந்தது. காரணம், தமிழை எடுத்து நிறுத்துவதற்காக. தமிழை விட்டுட்டு மற்றத்தையெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார்கள் அரசர்கள். அதனால் தமிழை முன்னிலைப்படுத்தி இதனால் வழிபடு அப்படின்னார். மந்திரம் இல்லையேன்னு கேட்டான் சுந்தரமூர்த்தி சாமியை. நல்ல இசையான சம்பந்தனும் நாவினுக்கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியதே சொல்லி ஏத்துகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லி என் மனத்தை கசிவித்து காட்டி என் களைகளை அறுக்கும் வல்லியல்வான் அவர் வணங்க நின்றானே வலிவலந்தனில் வந்து கண்டேனே. ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் செய்யாத காரியத்தையே நான் செய்ய போகிறேன் கிடையாதே. ஆகையினாலே அவர்கள் சொன்ன பாடல்களை தினமும் சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு மந்திரம். சொல்லியவே சொல்லி மற்ற 63 நாயன்மார்களை பற்றியும் பாடியிருக்காங்க. அவர் தான் நமக்கு அதை கொடுத்தவர். சுந்தரமூர்த்தி சுவாமி இல்லைன்னா திருத்தொண்ட தொகை தமிழகத்தில் வந்து பிறந்திருக்காது, அவதரித்திருக்காது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவாசிரியன் மண்டபத்தில் அடியார்கள் குடியிருந்தார்கள். இவர் போனார், அந்த வழியாக போகிறார். அடியார்கள் பக்கம் கையெடுத்து கும்பிடாமல் இவர் பாட்டு போயிட்டார். மனசுக்குள்ளே எப்பேற்பட்ட அடியார்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிற நாள் என்றைக்கு வருமோ அப்படின்னு நேராக போயிட்டார் கோயிலுக்குள்ளே. இந்த போகிறானே சுந்தரன், நம்மை மதியாமல் போகிறான், சிவபெருமான் தனக்கு தோழனுங்கிற மமதையில் போகிறான். இந்த சுந்தரன் நம்முடைய சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறான் அப்படின்னார். யார்? அங்கே இருந்து வர விரண்மண்ட நாயனார். ஓ, அவர் தான் தலைவர். இப்போ சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறான். நாளையிலேருந்து ஒரு வாய் அவனோட தொடர்பு வச்சுக்கூடாது. நடுநடுங்கி போயிட்டார். யார்? சுந்தரர். நடுநடுங்கி போகிறப்போ அடுத்தாப்பில் ஒரு ஆணை, இவனுக்கு துணை நிற்கிறான் பாருங்க, ஒருத்தன் சிவபெருமான் ஒருத்தன், அவனையும் சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கிறோம். அதாவது கொள்கை முக்கியம், தலைவன் முக்கியம் அல்ல. ஒரு கோட்பாட்டை உறுதியாக எடுத்துக்கொண்டால் தலைவன் முக்கியம் அல்ல, கொள்கையே முக்கியம். அதை எடுத்து காட்டியது சுந்தரமூர்த்தி சுவாமி. பதை பதைத்து போய் ஐயோ எப்படிப்பட்ட அபசாரம் பண்ணிவிட்டேன், சிவபெருமான் சொல்கிறார் அவர்களையெல்லாம் பாடு. ஐயோ எப்படி பாடுவேன், எனக்கு எடுக்க வராதே. தில்லைவாழ்ந்தான் அர்த்தம் அடியார்க்கும் அடியேன் எடுத்து கொடுக்கிறார் சுவாமி. உடனே அதே தொடர்ந்து 60 மெய்யடியார்களை வணங்குகிறார். அதுக்கப்புறம் 3 அடியார்களை சேர்க்கிறார், சேர்த்து கொண்டார். இன்றைக்கி 63 பேரை பேசிக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, சைவ சமயத்தினுடைய உயர்வு, தமிழின் உயர்வு, சமுதாயத்தினுடைய மேன்மை, தொண்டினுடைய மகிமை எல்லாவற்றையும் விட அதை எடுத்து காட்டுவது திருத்தொண்ட தொகை. அதை நமக்கு கொடுத்தருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் இல்லைன்னா பெரியவரான இல்லை, அவர் இல்லைன்னா சைவமே இல்லை. எமது குலதெய்வம்னு சொன்னார். திருத்தொண்ட தொகை கொடுத்த அந்த பேராளம் எமது குலதெய்வம். அதனால சைவ குல தெய்வம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே. அருமையாக சொன்னீர்கள் ஐயா. தன்னை ஆண்டவனுடைய அடிமையாக நினைத்து கொண்டார் இவர். அந்த அடியவரை தன்னுடைய தோழனாக வரித்து கொண்டான் சிவன். அந்த சிவனும் இந்த சுந்தரனும் சேர்ந்து அவருடைய சந்திப்பு, அவருடைய நட்பு, அந்த நெருக்கத்தால் விளைந்த செந்தமிழ் பாடல்களை இதுகாரும் நாம் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் வேறொரு தளத்தில் வேறொரு விதமாக செந்தமிழை இசையோடு பருகுவோம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.